வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரியம் காக்கும் தெய்வங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 30 நாட்கள் கடந்து, ஒரு மாதம் கடந்து, 32வது நாள்ல நம்ம எல்லோரும் சந்திக்கிறோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல உறுதியா வந்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கீங்க, அபரிமிதமான கேள்விகள். இன்றைய தினம் எல்லாவற்றையும் வேக வேகமா பார்த்துட்டு வரலாங்க. பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்கள் முழுமையாக பார்க்கும் போதும், நீங்கள் இதுல அதிகமா லைக்ஸ் போடும் போதும், கமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது, டிஸ்கவுண்டிங் ஆட் பண்ணும்போதும், சப்போஸ் நிறைய நிறைய ட்ராக்ஷன்ஸ் அந்த வீடியோவில் இருந்தால் கூட இன்னும் புதிய சிலருக்கு காட்டுச்சுன்னா அவங்களும் பிரம்மச்சரியத்தில் வலிமை அடைவாங்க. ஸோ முழுமையாக நம்ம இந்த பயணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் கேள்வி பதிலில் முதலாக நம்ம பார்க்கறது, அருள் சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியாது. ஆகவே நான் அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஐயா, ஒரு ரெக்வஸ்ட், அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்சிங் ஆபாச படம், இதை பத்தி நீங்க எனக்கு ஒரு வீடியோ போடுங்க, வீடியோல சொல்லுங்க அப்படின்னு சகோதரர் கேட்டிருக்காரு. இது தொடர்பாகவே மற்றும் ஒரு சகோதரரும் கேட்டிருந்தாரு, அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம், ஜானி சிங்ஸ் என்பவர் பல 1000 பெண்களுடன் உறவு வைத்திருக்கிறார், மேலும் ஆபாச படத்தில் வருபவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்கவில்லையா, அவர் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள், எப்படி, விளக்கம் தாருங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். இந்த போல அதாவது ஆபாச படங்களை நடிப்பவர்கள், அதை நிர்வாகம் செய்யறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கல அப்படின்னு சகோதரர் கேட்டிருக்காரு. ஸோ நமக்கு ஒரு ஆராய்ச்சி, ஒரு சின்ன ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கும். ஒரு மனிதன் ஆபாச படத்தை பார்க்கிறான் அப்படின்னா அதனால் ஏற்படும் பக்க விளைவுகளை முதல்ல பார்க்கலாம். நம்முடைய மனசு என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஆழமான மூலாதார சுவாதிஷ்டான சக்கரங்கள் அளவில் இறங்கிடுது. ஒரு ஆபாச விஷயத்தை நம்ம பார்க்குறோம், இன்ப நாட்டம் அப்படின்னு வரையிலேயே அதுக்கு நம் முன்னோர்கள் என்ன பெயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யமனின் வாசல்கள், சரிங்களா? அப்போ காலன், ஏன் ஈஸ்வரனுக்கு வந்து மகா காலன், யமன், நமன், யமனுக்கு தான் ஈஸ்வர பட்டம் இருக்கும் ஆச்சுங்களா, யமனேஸ்வரன் அப்படின்னு. அப்போ நம்முடைய ஆற்றல் முழுக்க முழுக்க உடலில் உள்ள 5 புலன்களில் இருக்கும் அனைத்து ஆற்றல்களும் இடுப்பு பகுதியில மூலாதார சுவாதிஷ்டான சக்கரங்களில் வந்துடும், மெயினா மூலாதார சக்கரத்துக்கு வந்துடும். அப்புறம் அங்க மூலாதார சக்கரத்துல பஞ்சபூதங்களுமே இருக்கு, சரிங்களா? பஞ்சபூதங்களும் அடங்கிய இடம் அப்படின்னா மூல ஆதார சக்கரம், அதுக்கு மேல இருக்கிறது சுவாதிஷ்டான சக்கரம், பிரம்மரின் சக்கரம், உயிர்களை உற்பத்தி செய்யும் சக்கரம். அப்ப என்ன ஆயிருன்னா, நம்முடைய மனம் ஆபாச படங்கள் பார்க்கும்போது கீழே வந்துடுறதுனால இயல்பாகவே அது பிரம்மரின் தொழில் என்ன, படைத்தல், உயிர்களை படைத்தல் இல்லைங்களா? சோ உயிரணுக்கள் உற்பத்தியாக விந்து சக்தியாக நம்முடைய ஒட்டுமொத்த உடல் ஆற்றல்களும் உயிரணுக்களாக உற்பத்தியாக துவங்குது, சரிங்களா? ஒரு உயிர் உற்பத்தி ஆகணும் என்றால் ஆச்சுங்களா, ஒரு உயிர் உற்பத்தி ஆகணும் என்றால் அதற்கான கர்ம வினைகள் இருக்கணும், அது பூமியில பிறக்கிறதுக்கான பர்பஸ் இருக்கணும். அப்போ அந்த பர்பஸ், அந்த கர்ம வினை, கர்மம் வினை இதெல்லாம் எப்போ உற்பத்தி ஆகும், எங்க அழுக்குகள் இருக்கோ அங்க கர்ம வினை உற்பத்தி ஆகும் ஆச்சுங்களா. அப்போ அழுக்குகள் எங்க எப்ப வந்து சேரும், நம்ம லஸ்டான விஷயங்கள்ல கவனம் செலுத்த, அதான் அழுக்கு. நம்ம மனசு தூய்மையா இருக்கையில யோசிச்சு பாருங்க, உயிரணுக்களை உற்பத்தி ஆகாது, எல்லாம் மேலை துவாரங்களுக்கு வந்து ஆகுனி துரியத்தில் இருப்போம், நம்முடைய சிந்தனை லெவலே வேற மாதிரி இருக்கும். இதே புதிதாக உயிரணுக்களை உற்பத்தி செஞ்சு ஒரு படைக்கும் தொழிலுக்குள்ள நம்ம வந்துருவோம் ஆச்சுங்களா, படைக்கும் தொழிலுக்குள்ள வந்து உயிரணுக்கள் உற்பத்தி செஞ்சு கீழே போயிடுறதுனால 5 புலன்கள் வழியில் வெளியாகும் மொத்த ஆற்றலும் அந்த ஆபாச படத்தை மேலும் 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 பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி தூண்டுதல் உண்டாகி, இதன் மூலமா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து வான்காந்த ஆற்றல் அப்படிங்கிற எனர்ஜி வந்து காஸ்மிக் எனர்ஜி இன்ஃப்ளோ ஆகிறது அப்படியே தடைபட்டுரும் ஆச்சுங்களா. நமக்கு வர வேண்டியதாக இருக்கும் பல்வேறு நல்ல விஷயங்கள் தடைபடும் ஆச்சுங்களா. அழுக்குகளுக்குள்ளாக நாம் புகுந்து ஊடாடி அந்த லஸ்டான விஷயங்களை நம்ம பார்க்கறதுனால, ஆபாச படங்களை பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அது சார்ந்த விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் தானாகவே நம்ம ஈர்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ இது போல பல்வேறு வகையான நம்முடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா திசை மாற ஆரம்பிச்சிரும். ஒரு பட்டக்காலிலேயே படும், கெட்ட குடியே கெடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை உள்ள போய் சிக்கிட்டா தொடர்ந்து 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 அதுக்கான பாதை உருவாக்கிடுவோம். இப்போ ஒரு தண்ணி வந்து மழை வருது,
சாதாரணமா கவனிங்க, மழை வந்தா எந்தெந்த இடத்துல எல்லாம் குழி இருக்குதோ அங்கதான் போய் தேங்கும் ஆச்சுங்களா. அதே மாதிரியே எல்லாம் உள்ள இறைவனின் ஆற்றலும் அருளும் ஆசையும் நமக்கு மொத்தமா மழையை போல வந்தாலும் நம்ம எங்க குழி வெட்டி வச்சிருக்கிறோம், ஆபாச விஷயங்களுக்குள்ளாக ஆபாச படங்களை பார்த்து அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம எங்க கவனிச்சு அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப இறைவனின் அருள் முழுக்க போகி ஆபாச விஷயங்களுக்குள்ளாக நுழைந்து அப்படியே நம்ம நம்மிடமிருந்து வெளியேறி போயிருக்கோம் ஆச்சுங்களா. அப்போ கண் வழியாக அபரிமிதமான ஆற்றல் விரையும், உணர்வு வழியாக ஆற்றல் விலை விளையும், மூளை வழியாக தப்பு தப்பான விஷயங்களை யோசிச்சு அட்ஜஸ்ட் ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாக ஆற்றல் விரையும், ஐம்புலன்கள் வெளியிலையும் விரையும் விரையும் விரையும்னு நம்ம வந்து ஒரு பலவீன நிலையில கடைசியில ஒண்ணுமே இல்லாமல் மாறி இம்யூனிட்டி சுத்தமா குறைஞ்சு எதிர்ப்பு ஆற்றல்ங்கிறது வாழ வேண்டும் எனும் ஒரு எண்ணமே அற்று ஆச்சுங்களா. பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே அப்படிம்பாரு திருமூலர் சிவனை. யார் பிழைக்க விரும்புறாங்க, இறக்க விரும்பாதவர்கள் பிழைக்க விரும்புறாங்க. யார் இறக்க விரும்புறாங்க, யார் இறக்க விரும்புறாங்க, என்னால முடியாது, என்னால இந்த உலகத்துல பிழைக்க முடியாது, என்னுடைய உயிர் அணுக்கு என்னுடைய ஆற்றலை எல்லாம் திரட்டி உயிர் அணுக்களா விந்து சக்தியா மாற்றி அந்த ஆற்றலை நான் இன்னொரு குழந்தைக்காக நான் விட போறேன் அப்படின்னு பிழைக்க விரும்பாமல் தான் ஆற்றல் விரயம் பண்ணி தன்னுடைய மொத்த சக்தியையும் ஒரு குழந்தைக்கு கொடுக்கும் நிகழ்வு தான் இனப்பெருக்க செயல்பாடு ஆச்சுங்களா. இப்ப ஆபாசப்படம் பாக்குறதுனால நம்ம பிழைக்க விரும்பவில்லை, இறக்க விரும்புகின்றோம். நம்முடைய ஆற்றல் முழுமையையும் இன்பத்திற்காக தியாகம் செய்து வெளியேற்ற தயாராகி விட்டோம் அப்படிங்கும் போது பிழைக்க நில்லாதவர் பக்கம் ஈசன் நிற்பதில்லை. இறை அருள் நில்லின்னு வைங்க, இறைவன் அருள் இல்லைன்னா சத்தன் அருள் தரில் சக்தி அருள் உண்டாம், சத்தன் அருள் இல்லைன்னா சக்தி அருள் இல்லை. அப்போ நமக்கு வந்து சக்தி எனர்ஜி அப்படிங்கிறதே நாளடைவுல குறைய ஆரம்பிக்கும். அதை டேலி பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், அபரிமிதமா சாப்பிடுவோம் கரெக்டா. ஆற்றல் விரயம் பண்ண உடனே அபரிமிதமா சாப்பிடுவோம், அப்புறம் அந்த எனர்ஜி எல்லாம் சேகரமான எனர்ஜி என்ன ஆகும், திரும்பவும் போய் ஆற்றல் விரயத்துல தான் போய் விரயம் பண்றதுக்கு தூண்டும். இது போல நம் உடலில் இருக்கும் எல்லா உறுப்புகளையும் உள்ளாகவும் வெளியாகவும் அபரிமிதமா பயன்படுத்தி 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 விரைவில் வயதாக ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. யோசி பாருங்க, நம்ம ஒரு கார் வாங்கிட்டு வரீங்க, அந்த காரை அந்த ஒரே காரை 25 வருஷம் கூட ஓட்டலாம் ஆச்சுங்களா. அதே காரை ஒரே வருஷத்துல கண்டம் பண்ணிடலாம் ஆச்சா. ஒரு 2-வீலரை எடுக்கிறீங்கன்னு வைங்க, 1 வருஷத்துக்குள்ள 1,00,000 கிலோமீட்டர் கூட ஓட்டிடலாம், அதுக்கப்புறம் அது மொக்குனாலும் முழங்கினாலும் நகராது. அதே வண்டியை 10-15 வருஷம் ஆனாலும் ஓட்டிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எத்தனை பேர் புல்லட் எல்லாம் 25 வருஷமா வச்சிருக்கிறாங்க, ஏன்னா அதையெல்லாம் ஓட்டவே முடியாது. கொஞ்ச தூரம் ஓட்டிட்டு வந்துட்டு சோர்ந்து போய் ஓரமா நிறுத்தி, வேற வழி இல்ல, அப்சல்யூட் வண்டி தூக்கிட்டு ஓட்ட முடியாதுன்னு நிறுத்தியே கிடக்கும். பார்த்தா அது 20 வருஷமா இருக்கும். இப்ப எளிமையா ஓடுற மாதிரி நல்லா ஓட்டு ஓட்டுனு ஓட்டுனா என்ன ஆகும், அதனுடைய லைஃப் ஸ்பேன் கம்மியாயிரும். அது போல இந்த சிற்றின்பம்ங்கிற ஒரு இன்பத்துக்குள்ள சிக்கும் போது ஆபாச விஷயங்கள் பார்க்கும் போது நம்ம வந்து அபரிமிதமாக ஆற்றல் விரயத்துக்குள்ள சிக்கிறதுனால நமக்குள் உற்பத்தியாகும் எல்லா எனர்ஜியையும் இந்த யமனுக்காகவே டிரான்ஸ்பர் பண்ணி பண்ணி விட்டுறதுனால என்ன ஆகுனா குறுகிய காலத்துல இன்பமா இருக்கிற மாதிரி இருக்கும், குறுகிய காலத்துல நம்ம நல்லா விதவிதமா சாப்பிட்டு பூஸ்டப் ஆன மாதிரி இருக்கும், ஆனா அது எல்லாமே வலிமையற்ற விஷயமா மாறி ஆற்றல் விரயத்துலதான் போய் முடியும். விரைவில் திடீர்னு நோய் எதிர்ப்பாற்றல் எல்லாம் இல்லாததுனால திடீரென்று செய்திகள் உங்களுக்காக வந்து சேரும் ஆச்சுங்களா. அதாவது உயிர் பிரியும் போது உணரவே மாட்டாங்க, ஏன்னா உயிர் பத்தி கவலை இல்லாம தானே விரயம் செய்யறதுனால அது வந்து நம்ம மரணம் அகால மரணம் போன்ற விஷயங்கள்ல இது போன்ற விஷயங்கள்னால ஏற்பட வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஆபாச விஷயங்களை ஆபாச படங்களை நம்ம பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கும் போதே நம்முடைய மனநிலை கீழே இறங்கிடுது, நமக்கு வர வேண்டிய எதையுமே சாதிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு 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 யோசிச்சு பாருங்களேன், பிரம்மச்சரி நாட்கள் ஒரு 40-45 நாள் கடந்து போயிட்டு இருக்கிறவங்க புதுசு புதுசா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, புதிது புதிதாக பல்வேறு விஷயங்களை செய்வாங்க. இந்த ஆபாச விஷயத்துல மூழ்கி இருக்கிறவங்க எதையுமே தொடர்ந்து செய்ய முடியாது, எதையுமே முழுமையா செய்ய முடியாது, எதையுமே சமுதாயத்திற்கு, ஏன்னா தனக்கே பயன் இல்லை, சமுதாயத்துக்கு எங்க பயனை பத்தி யோசிக்கிறது, தன்னையும் கெடுத்து சமுதாயத்தையும் கெடுத்து நன்மை தீமைகளை மறந்து இன்பத்தின் பின்னால போற மாதிரி ஆயிரும். இந்த ஆபாச விஷயங்களில் ஆபாச படம் பார்க்கும்போது பல்வேறு கேடுகள், ஏன்னா அது மரணத்துக்கான பாதை அப்படிங்கிறதுனால பல்வேறு கேடுகள் இருக்கு சகோதரர்களே. நீங்க கேட்டதுனால நான் சொன்னேன், நான் எதையுமே உங்களுக்கு தெரியும், நான் எதையுமே எழுதி வச்சுட்டு பெரிய ஞானிகள் புத்தகங்களை தவிர எதையுமே நம்ம எழுதி வச்சுட்டு சொல்றது இல்லை. பட் இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க, ஆபாச விஷயங்கள் பார்ப்பது அப்படிங்கிறது நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களையும் அசுத்தப்படுத்துவதற்கு சமமாயிருக்கும். நம்ம ஒரு முறை ஆபாச படம் பார்த்து விரயம் பண்ணிடுவோம்,
அது சரி அவசப்பட பார்த்து விரயம் பண்ணிட்டு தப்பிச்சிட்டோன்னு நினைச்சிடாதீங்க. அது நம்ம மனசுக்குள்ள பதிய வச்சிடறோம். அது என்ன ஆயிரும்னா, நாளடைவில் ஆபாசத்தை பத்தி நினைச்சாலே சருணம் ரிலீஸ் ஆயிரும். எத்தனை சகோதரர்கள் அதை அந்த மாதிரி என்னிடம் கேட்டிருக்காங்க தெரியுங்களா? ஆபாசப்பட ஒரு ரோட்ல பெண்ணை பார்த்தாலே எனக்கு லீக் ஆயிருதுங்க. யோசிச்சு பாருங்க, எங்க போய் சேர்த்தது பாத்தீங்களா? ஒரு பெண்ணை பார்த்தாலே விந்து சக்தியா மாதிரி விரயம் ஆயிருது. நாளாக 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 உடல் அவ்வளவு பலவீனம் அடைஞ்சிடும், ஒரு கண்ட்ரோலே இல்லாம போயிடும். ஆச்சுங்களா? நம் சகோதரர் வந்து 1000 நாள் பிரம்மச்சரியம் கடந்த உடனே அவர் சொல்றார், 2 நாள் முன்னாடி அனுபவங்கள் நான் போட்டிருப்பேன் இல்லைங்களா, அதுல அவர் சொல்லியிருப்பாரு, அவருக்கு நைட் ஃபால் வர மாதிரி இருந்தா கூட, தூங்கிட்டு இருக்கிறவருக்கு நைட் ஃபால் வர மாதிரி இருந்தா கூட விழிப்பு வந்துருது, உடனே எந்திரிச்சு விந்துஜெயம் பயிற்சி பண்ணிட்டு அப்படியே நார்மலைஸ் பண்ணிட்டு அப்படியே படுத்தார். அப்ப யோசிச்சு பாருங்களேன், உயிராற்றல் விரயமாவதற்கே உடல் விரும்பாது, நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறவங்களை கூட எழுப்பி விட்டு பயிற்சியை செஞ்சுட்டு படு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய உடல் கெப்பாசிட்டியோட தான் இருக்கு. ஆனா அதனுடைய வலிமையை நம்ம இழக்காம பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆச்சுங்களா? ஸோ ஆபாச படம் நம்ம பார்த்து பழகிட்டோம் அப்படின்னா அது நமக்குள்ள பதிவாயிரும். அந்த பதிவான காரணத்தினால நீங்க ஒரு முறை நீங்க விரயம் செஞ்சுட்டு தப்பிச்சிட்டோன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க உங்களுக்குள்ள போட்ட அந்த பதிவு அழியறதுக்கு பலகாலம் ஆகும். அந்த ஆபாச படத்தை நினைச்சு நினைச்சு நினைச்சே நீங்க உள்ள சிக்கிடுவீங்க. அது பெரும் சுழலா மாறும். ஏன்னா அது 5 புலன்களுக்குள்ளேயும் பதிவு பண்ணி விட்டுறோம். ஆச்சுங்களா? பெண்ணின் குரல் கேட்கும் போதே உங்களுக்கு தவறா மாறிடும். எவ்வளவு கேடு, இப்போ நேற்று இதுன வீடியோல சொன்ன கொல்கத்தா டாக்டர் அப்படின்னு எவ்வளவு மோசமா மனநிலை மாறிடுச்சு இந்த கலிகாலத்துல. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுடைய படத்தை பார்த்தாலே கொஞ்சம் ஆற்றல் விரயம் பண்ணும் அளவுக்கு மோசமாயிருச்சு. அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது எந்த பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாயிரும். எந்த பெண்ணுக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாயிரும். நம்முடைய குழந்தை, மனைவி, தாய் யாருக்குமே பாதுகாப்பு இருக்காது. வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த பெண்கள் வாழ்க்கை கந்தரவாளம் பண்ணி விட்டுருவாங்க. இந்த காலத்துல இப்ப ஆபாச படங்களை பார்த்துட்டு இருக்கும் இளைஞர்கள் எதற்கும் வாய்ப்பு கிடைச்சா எதற்கும் தயாராக இருக்கும் நிலைமையில் மனநிலை மாறிடும். புரிஞ்சுதுங்களா? மனசு ஏன்னா மூலாதார சுவாதிஷ்டான சக்கரம் அந்த கர்ம வினைகளை உருவாக்க வேண்டும் என்ற தூண்டுதல் உண்டாயிரதுனால அப்படியே போயிடும். செக்குன்னு தெரியாது, சிவலிங்கம்னு தெரியாது, போய் ஆற்றல் விரயத்தில் சிக்கிக்குவாங்க. அதனால ஆபாச படங்களை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. சரிங்களா? அது எக்காரணம் கொண்டும் பாத்துறாது, பதிவை ஏற்படுத்திக்காதீங்க. நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு எத்தனை முத்திரைப்பைத்தல் போடுறோம், முத்திரைப்பைத்தல் சொல்லி சொல்லி நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிறோம். ஒரு ஆபாச படம் பார்க்கும்போது அனைத்து பலன்களையும் நம்ம அதுல விட்டுறோம். ஆச்சுங்களா? ஆகவே ஆபாச படம் பார்க்கறது கொடிதினும் கொடிது, மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய சாபம். ஆபாசம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுபவர்கள், ஆபாச படங்களை தயாரிப்பவர்கள், ஆபாச படங்களில் நடிப்பவர்கள் தன்னுடைய ஆற்றலை விரயம் செய்வது போல் இல்லாமல் மற்றவர்களின் ஆற்றலையும் விரயம் செய்வதற்கு துணையாக இருப்பவர்கள் வாழும் காலத்திலேயே அவர்களுக்கு நரகம், வாழ்ந்து முடிந்த பின்னும் நரகம். அவர்களுக்கு சந்ததிகளே கிடையாது. அவர்கள் தங்கள் சந்ததிகளை வதைப்பதோடு இல்லாமல் பிறரின் சந்ததிகளையும் வதைத்து தனக்கு தீங்கு செய்து கொள்ளாமல் பலருக்கும் தீங்கு செய்யறாங்க. இந்த விஷயங்களை அதிகமாக ப்ரொமோட் செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் நீங்க எதுக்கெடுத்தாலும் அமெரிக்காக்காரன் நல்லா அவன் நல்லா வாழல, அங்க குடும்பங்கிற அமைப்பே செதஞ்சாச்சு, ஆடு மாடுகளை போல திரியறாங்க. ஆச்சுங்களா? குடும்பம், கலாச்சாரம், கல்ச்சர் அப்படின்னு இருக்கிற கொஞ்சம் இருக்கிற நாடுகள் அப்படின்னா இந்தியா, இலங்கை, நேபாளம், பங்களா, இது போல நாடுகள் தான். குடும்பம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிற சில நாடுகள், அப்புறம் இஸ்லாமிய நாடுகள் சில. ஏன்னா அவங்களும் இன்னும் கண்ட்ரோல் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. நான் துபாயில எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆபாச சேனல்கள்லாம் எந்த சேனலுமே பயங்கர கண்ட்ரோல் அங்கெல்லாம். ஆச்சுங்களா? பல நல்ல சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஆபாச விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டா அதுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டா அதுல இருந்து விடுதலையே கிடையாது, சமுதாயமே சீரழிவுக்கு கூட்டிட்டு போயிடும். அந்த விஷயங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நடக்கும் நாடுகள் காசு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அவங்க அச்சடிக்கிறாங்க மிஷினை வச்சுட்டு. ஆச்சுங்களா? அதனால அது பெரிய நாடுன்னு சொல்ல முடியாது. அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதே டாலர் மட்டும்தான், அங்க எதுவுமே உற்பத்தி கிடையாது. உலகம் முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால டெக்னாலஜி கட்டுப்பாட்டுக்குள்ள, அது டெக்னாலஜி கட்டுப்பாட்டுல ஒரு சில நிறுவனங்கள் தான், அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இந்த ஆபாச விஷயங்களுக்குள்ள இன்பத்துக்கு பின்னா அபரிமிதமாக அவங்கெல்லாம் சிக்கி சீரழிஞ்சு ஒரு லாங்குவிட்டி அப்படிங்கிறதே இல்லை, குடும்ப அமைப்புங்கிறதே இல்லை. ஆச்சுங்களா? சோ அவர்களை பார்த்து நீங்க சூடு போட்டுக் கொள்ளாதீர்கள். சகோதரர் கேட்டாரு, ஜானி கிம்ஸ்ங்கிற ஒரு 1000 பெண்களோட உறவு கொண்டு ஏனுங்க அவரு கூட நம்ம வாழ்றது இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த காலத்துல இருக்கிற செய்தி நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் ஒரு விஷயத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆச்சுங்களா? பள்ளி கல்லூரிகள்ல கூட சுய இன்பம் நல்லதுன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கான சூழல்கள் உருவாகி போயிட்டு இருக்குல்ல, நம்மளே பாக்குறோம்ல. ஒரு
நம்ம நாட்டில் இருக்கிற வேப்பங்குச்சியில பல்லு வழக்குனா அது கேவலம்னு சொல்லி எவ்வளவோ விளம்பரங்களை போலி விளம்பரங்களை காட்டி 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 இந்த வேப்பங்குச்சியை பயன்படுத்துறதையே விட்டுட்டு இந்த வேப்ப மரத்தையே அவங்களோடதுன்னு பட்டா போட்டுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. அப்புறம் கடைசியில இப்ப சமீப நாட்கள்ல அவங்க அதே பல்புடிக்குள்ள வேப்பங்குச்சி நீம் இது இணைச்சு நாங்க பல்புடி விக்கிறோம்னு சொல்லிட்டு மாறி வர்றாங்கல்ல. அப்போ 10 வருஷமா நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்காங்கல்ல. சொல்லுங்க பாக்கலாம், இந்த காலத்துல ஒரு நியூஸ் சேனல் எடுத்து பார்த்துட்டு அது வந்து அதுல அப்படி சொல்லிட்டாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க நம்பினீங்கன்னா நம்மளோட பைத்தியக்காரன் ஒருத்தருமே கிடையாது சரிங்களா, நல்லா நம்பாதீங்க. அப்புறம் ஒரு சாதாரணமா ஒரு செல்ஃபி எடுக்கிறவங்க ஒரு கேமராவில் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் மேக்கப் பண்றது அது இது பண்றது ஒரு சாதாரண விஷயத்த சூப்பரா காட்டுறது வீடியோல காட்டுறது இதெல்லாம் சாதாரணம். இப்பெல்லாம் ஏஐ டெக்னாலஜியே வந்துருச்சு, சும்மா 4 பட்டன் அமுத்தினா ஏதோ எவ்வளவு கேவலமா இருக்கிற உடம்ப கூட பியூட்டிஃபுல் உடம்ப மாத்திக்கு உங்ககிட்ட காட்ட முடியும். நீங்க அதை நம்புறீங்க, நம்புனீங்கன்னா என்ன பண்ண முடியும், நம்பி வாடாடாடா எப்படி இருக்கிறாங்க நம்மளுதான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை விட கேவலமா தான் இருக்காங்க ஆச்சுங்களா. அப்போ குரங்கு மாதிரிதான் ஒருத்தன் தப்பிச்சு வெளியில வரக்கூடாம எல்லாரும் புடிச்சு இழுத்து இழுத்து கீழே தள்ளணும்ட்டு அவங்க கிட்ட சீரழிஞ்சது பத்தாம உலகத்தையே கெடுக்கணும்னு ஆபாச விஷயங்களை ப்ரொமோட் பண்றாங்க ஆச்சுங்களா. ஸோ தயவு செஞ்சு ஆபாச விஷயங்களுக்குள்ள போகாதீங்க, அது சம்பந்தமா யாராச்சும் நல்லதுன்னு காட்டினாங்கன்னா அது பெரும்பாலும் போலியாக இருக்குது புரிஞ்சுதுங்களா, அது போலிதான். ஆபாச விஷயங்கள்ல ஒரு லஸ்ட் அசிங்கமான விஷயம் உள்ள இருக்கிறவனுக்கு தான் அது பிடிக்குமே ஒழிய ஒரு யோகிகள் முன்னாடியோ இல்ல ஒரு யாரும் அந்த லஸ்ட் நமக்குள்ள இல்லைன்னா அது நம்மளை பாதிக்காது. அது மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற அழுக்குகளை எல்லாம் தவம் செஞ்சு பயிற்சிகள் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜஸ் எல்லாம் வரும்போது பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிச்சுட்டு வரும்போது உங்கள் கண் முன்னாடியே நிர்வாணமாக ஒரு பெண் போனா கூட உங்களுக்கு பெருசா எந்த உணர்வு வராது புரிஞ்சுதுங்களா. ஆபாச படத்தை பத்தியெல்லாம் பெருசா கேர் பண்ண மாட்டீங்க. ஆகவே நமக்குள்ள இருக்க அழுக்கு வெளியில அழுக்கு தீ பத்திட்டு முழங்குது. ஆகவே அதுல சிக்கி கொள்ளாதீர்கள், உஷாராக இருங்கள், வாழ்க வளமுடன். அடுத்து நம் சகோதரர் வந்து பிரம்மஸ்ரீ அனுபவத்தை ஸ்கிரீன்ஷாட்டா அனுப்பியிருக்காரு, அதையும் ஒரு கிளான்ஸ் அவருடைய அனுபவங்கள் மட்டும் நான் படிச்சறேன். நம் உடலில் விந்துவின் பலம் அதிகமாக இருக்கும் போது ஈசனின் அருளால் நல்ல நபர்களை சந்திக்க நேரிடும், வாழ்க வளமுடன். முதலில் நான் உங்கள் யூடியூப் சேனலை பார்த்ததே மிகப்பெரிய விஷயம், பிறகு உங்களை சந்தித்தது. இதே போல் என் பொருளாதாரம், வேலையில் முன்னேற்றம், நல்லவர்கள் தீய நபர்கள் போன்ற மிகவும் தெளிவாக அறிந்து கொண்டேன். என் வீட்டின் பின்புறம் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஜீவசமாதி என் கனவில் தோன்றி ஈசன் அங்கு வரும்படி என்னை கட்டளையிட்டது என்னால் உணர முடிந்தது. பிறகு மற்றொரு சித்தரை என் கனவின் மூலமாக சந்திக்கும்படி எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. மேலும் வள்ளல் பெருமான் போல் நீங்களும் என் கனவில் தோன்றியது. உங்கள் வீடியோக்களை நான் ஸ்கிப் எதுவும் செய்யாமல் முழுமையாக பார்ப்பேன். உங்கள் வீடியோஸ் சிவானந்தரின் நிறைய புத்தகங்களை படிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. நான் அவருடன் வாழும் உணர்வை சிவானந்தரின் புத்தகத்தை படிக்கும் போது என்னுள் ஏற்பட்டது. என் வேலையில் நல்ல நபர்கள் தீய நபர்கள் தானாக விலகுவதும் சேருவதும் இவை அனைத்தும் என் கண் முன்னே ஏற்பட்டது. இது மாதிரிங்க பெனிஃபிட்ஸ் வந்து அபரிமிதமா இருக்கும். ஒரு பாசிட்டிவான வைப் அப்படிங்கிறது பிரம்மஸ்ரீ நாட்கள் அதிகரிக்க நமக்கு வர ஆரம்பிச்சு உணர ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா. ஒரு சிறிய கதை, அந்த கதை சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். மிகப்பெரிய செல்வந்தர் வாங்கி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாட்கள் செல்ல செல்ல அவர் போய் ஒரு துறவியை சந்திக்கிறார். அந்த துறவி வந்து அந்த செல்வந்தரிடம் சொல்றாரு, அப்பா நீ முந்தைய பிறவிகளில் மிகப்பெரிய ஒரு துறவியாகவும் ஒரு ஞானியாகவும் மகானாகவும் இருந்தாய், உனக்குள்ள ஏற்பட்ட இன்ப நாட்டத்தின் காரணமாக இன்பத்தின் மீது நீ மயங்கிய காரணத்தினால உனக்கு இது போல ஒரு பிறவி கிடைத்து நீ ஒரு செல்வந்தனாக இந்த பிறவியில வாழ்ந்துட்டு இருக்க, நீ இன்பத்தின் மீது ஆசைப்பட்டதுனால செல்வத்தின் மீது ஆசைப்பட்டதுனால இப்போ இந்த செல்வத்தினால் இந்த பிறவி கிடைச்ச அதே மாதிரியே இன உனக்கு நீ காமத்தினாலும் அது அந்த இன்ப நாட்டத்திலும் நீ இருந்துட்டு இருக்கிறதுனால உனக்கு அடுத்தும் ஒரு பிறவி கிடைக்கும், ஆகவே நீ வந்து இப்போதே முடிந்த அளவு நன்மைகளையே செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னோடனே இந்த செல்வந்தருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அடடா நான் வந்து பெரிய மகானா இருந்திருக்கிறேன், என்ன ஆசைப்பட்டு இன்பத்து பின்னாடி போய் எனக்கு இந்த மாதிரியான ஒரு செல்வந்தனான ஒரு பிறவி கிடைச்சாலுமே நான் முக்தி அடைவதற்கான பாதை இன்னும் எனக்கு தெரியலையாட்டிருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல,
அப்போ இதுல இருந்து நான் விடுபடுறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அந்த மகான் கிட்ட கேட்கும் போது, அதுவும் உன் கையில தான் இருக்கு, நீ அடுத்த பிறவியை எடுக்கிற அப்படிங்கும் போது அடுத்து இந்த பிறவியை விரைவில் முடிச்சுட்டு அடுத்த பிறவியையும் விரைவில் முடிச்சா அடுத்தது உனக்கு மகானாக பிறக்கும் வாய்ப்பு தான் கிடைக்கும். ஆனா இந்த பிறவியை முடித்து வெளியேறுவதும் கஷ்டம், அடுத்த பிறவியை முடித்து வெளியேறுவதும் கஷ்டம் அப்படின்னு அந்த அந்த துறவி சொல்றார். அப்போ இவருக்கு அப்படி எல்லாம் இல்லை, போய் நல்லா யோசிக்கிறார். அந்த செல்வந்தருக்கு ஒரு மகனும் இருக்கிறார், மகனும் இருக்கிறப்பல சரி எல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு வந்து போதும், நான் செல்வத்தை பார்க்கறது எல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு இன்ப நாட்டம் இருக்கு, பொருளாதாரம் நிறைய கிடைச்சிருச்சு, அப்போ நான் இன்னும் ஒரு பிறவி எனக்கு இருக்குதுங்கிறதுனால நான் இப்போ நான் என்னுடைய வாழ்வை நான் விரைவில் முடிச்சுக்கிறேன், அடுத்ததாக நான் வந்து என்ன பிறவி எடுப்பேன் அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்கய்யா, அந்த பிறவியையும் நான் விரைவில் கழித்து விட்டு நானும் என் வாழ்வில் முக்தி அடைய வேண்டும், ஏன்னா இப்ப எனக்கு அறிவு இருக்கும் போதே நான் இந்த செயல்களை செஞ்சுட்டேன்னா தான் ஆச்சு, இன்னும் சில வருடத்துல நான் வயசாயிருவேன், எனக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாம போயிடும், அடுத்த பிறவியிலும் நான் மேலும் ஆசைப்பட்டுட்டேன்னா எனக்கு பிறவி நீண்டுட்டே போயிடும், ஆகவே நான் தெளிவோடு இருக்கும் போதே உடலில் தெம்பு இருக்கும் போதே நான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொன்னோடனே அதுக்கு அந்த யோகி சொல்றாரு, அடுத்த பிறவியில் நீ வந்து இந்த ஊரில் இருக்கும் குளத்தில் இந்த டிச்சு தண்ணியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள சுத்தி கொண்டு இருக்கும் ஒரு பன்றிக்குட்டியாக நீ பிறப்பாய் அடுத்த பிறவியில். ஆனா நீ பன்றிக்குட்டியா பிறந்தாலுமே உனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் அப்படிங்கிறது இருக்கும், ஏன்னா நீ யோகியா இருந்தது அப்படிங்கிறதுனால இந்த ஜென்மத்தின் ஞாபகமும் பூர்வ ஜென்மத்தின் ஞாபகமும் உனக்கு இருக்கும். அப்போ பன்றிக்குட்டியா பிறந்த நீ உன்னை உணர்ந்து அந்த இன்பங்கள் வேண்டாம்னு வெளியில வந்துட்டீங்கன்னா நீ உனக்கு முக்தி அடைந்த மனிதனாக நீ மாறிடுவ அப்படின்ட்டு இந்த யோகி சொல்றார். சரி இந்த துறவி அப்படியா, சரி ஓகே பாப்போமே அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய மகனிடம் சொல்றாரு, அப்பா நான் இந்த மாதிரி வந்து இந்த அடுத்த பிறவியில நான் வந்து பன்னிக்குட்டியா அங்கதான் பிறப்பேன், நீ தயவு செஞ்சு எனக்கு உன்னையெல்லாம் அடையாளம் தெரியும், எனக்கு வந்து பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்கும், நீ வந்து எனக்கு விளக்கம் கொடுத்து எனக்கு அந்த பன்னிக்குட்டிங்கிற பிறவியிலிருந்து முக்தி கொடுத்துரு, எனக்கு நீங்கெல்லாம் இருக்கும் போதே எனக்கு அறிவு இருக்கும் போதே இந்த முடிவுகள் எல்லாம் நான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் வந்து தன்னை வந்து பாத்தீங்கன்னா போய் ஒரு தவத்தில் அமர்ந்து உணவில்லாமல் உபவாசம் இருந்து தன்னுடைய உயிரை இறைவனிடம் சமர்ப்பணம் பண்ணிடுறார். அப்புறம் என்ன ஆயிருது, அடுத்த பிறவியில அவர் பன்னிக்குட்டியா பிறந்துடுறார். பன்னிக்குட்டியா பிறந்து ஒரு வருஷம் ஆகுது, பையன் போறாப்புல அதுக்கு அவர் சொன்ன அடையாளங்களோடு ஒரு ஆண் பன்னிக்குட்டி சுத்திட்டு இருக்குது. அப்போ அது சேத்துக்குள்ளையும் மனித மலங்களை எல்லாம் சாப்பிட்டு அந்த பன்னி சுத்திட்டு இருக்கும்போது அதுக்கு பருவம் வருது அந்த பன்னிக்குட்டிக்கு. அந்த பன்னிக்குட்டியோடு ஒரு பன்னி ஆண் பன்னியா இருக்கிறாரு, ஒரு 10 பெண் பன்னிகள் அவரை சுத்தி வர ஆரம்பிச்சிருது, குட்டி ஓடுது குட்டி ஓடுது பன்னி குட்டி ஓடுது, குடும்பம் பெருகுது வாழ்ந்துட்டு இருக்கிறார். அது அவருடைய என்ன அசுத்தத்தில் இருக்கிறாருன்னா அவருடைய காமம் அப்படிங்கிற அதுல இருந்து, அது பன்னியா இருக்கும் போதுதான் நிறைய வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால அவருக்கு பன்னிக்குட்டி பிறவி கிடைச்சிருது, நிறைய பெண் பன்னிக்குட்டிகள் வாழ்க்கை துணையா இருக்கு, ஒரு அவரு ஆணா இருக்காரு, நல்ல சுகபோகமா அந்த ஊருக்கே அந்த பன்னிக்கூடத்து மலங்களை சாப்பிட்டு பற்றாத செல்வத்தோடு வாழ்ந்துட்டு இருக்குது அந்த பன்னிக்குட்டியா வாழ்ந்துட்டு இருக்காரு. பையன் வரான், வந்து பார்த்தோன்னா அவருக்கு அடையாளம் தெரியுது. அப்போ அந்த பன்னிக்குட்டி அவர்கிட்ட சொல்றான், அப்பா போது இந்த வாழ்க்கை, இந்த பன்னிக்குட்டியா நீங்க வாழ்ந்தவனு என்ன சாதிக்க போறீங்க, தயவு செஞ்சு இதுல இருந்து நீங்க வெளியில வந்துடுங்க, தயவு செஞ்சு இதோடு நீங்கள் விரைவில் வெளியில வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுமை அடைஞ்சிரும், நீங்க முக்தி அடைஞ்சிருவீங்க, என்னுடைய பிறவியிலேயே என் தந்தை இறைவன் அடியில் இறைவன் பாதத்தில் ஒரு மகானாக மாறுவதை நான் பார்க்கணும், தயவு செஞ்சு இந்த பன்னிக்கூட்டத்துல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு அந்த செல்வந்தனா இருந்த பன்னிக்குட்டியை பார்த்து மகன் சொல்லும் போது அவர் சொல்றாரு, தம்பி நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு இன்பம் வாழ்க்கையில் இருக்கும்னு, எனக்கு எவ்வளவு மனைவிகள் எவ்வளவு குழந்தைகள் எவ்வளவு சந்தோஷம் ஆனந்தம், எனக்கு இன்பத்துக்கு பஞ்சமே இல்லை உணவுக்கும் பஞ்சமே இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், இப்படி ஒரு வாழ்க்கை நான் இனி ஒரு பிறவி எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, என்னால் இந்த பன்னிக்குட்டி வாழ்க்கையிலிருந்து வரவே முடியாது, நான் எவ்வளவு பிறவி எடுத்தாலும் பன்னியாகவே நான் பிறந்து கொள்கிறேன், மலத்தையும் நான் சாப்பிட தயாராக இருக்கிறேன், நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன் நீ விட்டுரு, எனக்கு இதை மீறி எனக்கு சொர்க்கமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்ட்டு அவர் வரவே மாட்டேன்ட்டாருங்களாம். அப்போ அந்த மாதிரி நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் சிற்றின்பத்துக்காக சிற்றின்பத்தை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஆசைக்காக அவரு மலத்தை சாப்பிட்டு கூட வாழ்வதற்கு தயாராயிடுறாரு, பன்னிகளோடு பன்னிகளாக அழுக்குகளும் குப்பைகளோடு வாழக்கூட தயாராயிருது. அப்போ அந்த காமங்கிற எண்ணம் வந்து காமங்கிற விஷயம் வந்து நம்மளை எவ்வளவு கீழ்மட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருது பாத்தீங்களா. ஸோ இப்போ அந்த செல்வந்தர் அதுல சிக்கி இருக்காரு, அதுல பல சில நாட்கள் போகுது, அவருடைய வாழ்க்கை பன்னி வாழ்க்கையாவே முடிஞ்சிருது, மறுபடியும் வந்து பிறவிகள் தொடருது அப்படின்ட்டு அந்த கதை வரும் ஆச்சுங்களா. இப்படிதான் ஒருத்தர் செல்வந்தனா இருக்கும் போது ஒரு மனித உடலில் இருக்கும் போது தோன்றும் அறிவு, நான் ஞானி ஆயிரலாம் நான் தப்பிச்சிடலான்னு முடிஞ்சா கூட
தவம் பண்ணி தப்பிச்சர் முடிஞ்சிடும். ஆனா காமங்கிற சேத்துக்குள்ள சிக்கிட்டாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட யோகியாக இருந்தாலும் இதா இருந்தாலும் பண்ணி பொழப்புதான் ஆயிரும், மீளவே முடியாது. இந்த ஆபாச படங்கள் அது இவ்வளவு மனித அருமையான மனித உடலையெல்லாம் கிடைச்சு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் பண்ணியை போல போய் வாழணுமான்னு நம்ம முடிவு பண்ணணும். நீங்க காமத்துக்குள்ளேயே உழன்று உழன்று உழந்துட்டே இருந்தா அது பண்ணி பொழப்பை விட மோசம் தான் ஆயிரும். புரிஞ்சுக்கோங்க, தெளிவாய்க்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி வந்துட்டே இருக்கு, அடிக்கடி வந்துட்டே இருக்கு, ஏன்னா இந்த சமுதாயத்தில் உலாவிட்டு இருக்கு. கடைசி காலத்தில் கடைசி காலத்தில் பார்த்துக்க ஆள் வேண்டும் என்று பயமுறுத்துகிறது இந்த சமுதாயம். அதற்காவது திருமணம் கட்டாயம் என்று சொல்கிறார்கள். இதை பற்றி சொல்லுங்க பிரதர். கடைசி காலத்துல நம்மை பார்த்து கொள்வதற்கு ஒரு ஆள் வருவாங்க, அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. இது எப்படி இருக்கு தெரியுங்களா? நீ வந்து சட்டி நிறைய மாவு கொண்டுட்டு வான், ஆச்சுங்களா? மாவு கொண்டுட்டு வந்து அந்த மாவு நீ அரிசி வாங்கு, உளுந்து வாங்கு, மாவு பண்ணு, எல்லாத்தையும் உருவாக்கி சட்டி நிறைய மாவு கொண்டுட்டு வா. கொண்டுட்டு வந்தேன்னா முதல் தோசை, ரெண்டாவது கடைசி தோசை நீ சாப்பிடுவே அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ஆச்சுங்களா? நீ கஷ்டப்பட்டு மாவை உருவாக்கி, பொருளாதாரத்தை உருவாக்கி, வீடு கட்டி, எல்லாம் பண்ணி, எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டுட்டு வந்து வெளி உலகத்துல உங்களுடைய ஆற்றலை எல்லாம் விரயம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி காலத்துல அந்த ஒற்றை தோசை சாப்பிட்றதுக்காக அனைத்தையும் செய்யணுமா? தகைய சுத்தி மூக்க தொடணுமா? இல்ல முதல்ல இருந்தே முதல்லயே நீங்க அளவா போய் நீங்க அளவான ஒரு ஆசைகளோடு அளவான பற்றோடு நம்ம வாழும்போது இந்த உடல் ஆற்றல் விரயமே ஆகாமல் இருக்கும்போது நீங்கள் விரும்பிய காலம் நம்மளால வாழ முடியுமே, மரணமற்ற வாழ்வு வரை கூட சித்தியாகுமே, உணவே தேவையில்லாத நிலை வரை கூட போயிருமே, இந்த தேகமே கல்ப தேகம் ஆயிருமே, நம்ம 1000 பேரை பார்த்துக்க முடியும் கடைசி காலத்துல. புரிஞ்சுதுங்களா? நல்ல மனசு மட்டும் இருந்துச்சுன்னா ஆண்கள் தான் பார்த்துக்கணும், பெண்கள் எப்படி வந்து பார்த்துக்குவாங்க சொல்லுங்க? இதெல்லாம் மாயை. அது இந்த காலத்துல, இந்த கலி காலத்துல எவ்வளவு சுயநலமா இருக்காங்க தெரியுங்களா? காசு காசு காசு, அது மட்டும்தான். நீங்க ப்ரொவைடரா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்க முடியும். நீங்க ப்ரொவைடரா இல்லைன்னா, நீங்க கொடுப்பவரா இல்லைன்னா, நீங்க பாத்துக்கிறவரா இல்லைன்னா உங்களை மதிக்க போறதே கிடையாது. அது வயசானா இல்லை, அடுத்த நாளே உலகம் அப்படி போயிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லி பாருங்களேன் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். அது வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாத்துக்கும் சம்மந்தம். நீங்க கிவ் அண்ட் டேக் தான், நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கன்னா ஒண்ணு கிடைக்கும், அந்த மாதிரி மாறிடுச்சு. எவ்வளவுதான் உண்மையான அன்பா இருந்தாலும் அங்க சலிப்பு தான் வந்துடும், வேண்டாங்கிறனா. புரிஞ்சுதுங்களா? நீங்க நமக்குள்ளே சிவமாக இருக்கிற உயிராக இருப்பதே சிவம் தான், எதிர்பால் இனத்தில் உயிராக இருப்பதும் சிவம் தான். நீங்க ஒரு உயிருக்கு அன்பாக நீங்க உதவிகள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நீங்க வயதான காலத்துல பலவீனமா இருந்தா, நீங்க யாருக்கு உதவிகள் செஞ்சுட்டு வந்தீங்களோ உங்களுக்கு நல்ல கர்மாஸ் இருந்தா அந்த உயிர் உங்களுக்கு உதவியா இருக்கும், சரிங்களா? சோ அது வாழ்க்கை துணைதான் அப்படின்ட்டு இல்லை, நீங்க அப்படி நினைக்க வேண்டியது. இந்த காலம் அப்படி, இப்ப இந்த காலகட்டத்துல திருமணம்ங்கிறது, காதல்ங்கிறது ஒரு பிசினஸா மாறிடுச்சு, தொழிலாக மாறிவிட்டது. திருமணம் கிட்டத்தட்ட ஒரு விரைவில் டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு, திருமண முறிவுகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. வித்தின் ஃபியூ இயர்ஸ்ல பல்வேறு கணவன்களை தாண்டி, பல்வேறு மனைவிகளை தாண்டி போற விஷயங்கள் வந்தாச்சு. இந்த காலகட்டத்துல நீங்க வந்து கடைசி காலத்துல வந்து நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தா, கடைசி காலத்திலையும் நீங்க சம்பாரிச்சு போட்டீங்கன்னா உங்களை பார்த்துக்குவாங்க, சரியா? கடைசி காலத்திலையும் உங்களால் பலன் இருந்தா பலனை யார் வாங்குறாங்களோ அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க. உங்களால் எந்த பலனுமே இல்லாமல் போய் படுத்த படுக்கை கிடையில் நீங்க விழுந்தீங்கன்னா, பெற்ற மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் இது எப்ப போய் சேரும்னு பாக்குறது உலகம். இந்த கால உலகம் அப்படி இருக்கு, புரிஞ்சுக்கோங்க, ஆச்சுங்களா? எல்லாம் இந்த காலத்துல அவங்க அவங்க பொழப்பு பாக்குறதே பெரிய கஷ்டமா இருக்கு, முதியோர் உள்ளங்கள்லாம் பெருகி கிடக்கு. இப்ப போயிட்டு கடைசி காலத்துல வந்து பாத்துக்குவாங்கன்னா, கடைசி காலத்தை பாத்துக்கிறதுக்கு நம்ம இருப்போமா சொல்றீங்க? கடைசி காலத்து வரைக்கும் நம்ம இருப்போமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு சுய இன்பம் அது இதுன்னு பண்ணி பண்ணி பலவீனமா இருக்காங்க, நோய் நொடிகள் வந்துட்டே இருக்கு. இப்போ ஒரு 3 வருஷம் அடைச்சாங்க, இனி மறுபடியும் ஏதாவது இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் அடைச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. அந்த அளவுக்கு உலகம் போயிட்டு இருக்கு. ஆகவே கடைசி காலத்துல வந்து பாத்துக்குவாங்கன்ற இருக்கிற காலத்தை விட்டுறாதீங்க, இருக்கிற காலத்துல உறுதியாகவும் வலிமையாகவும் வாங்க. இந்த நேரம் இந்த கணத்தில் நம்ம பிரம்மசரி ஒழுக்கத்தில் நிலைப்போம். வாழ்க வளமுடன். ஐயா, நான் ஒரு நான் வெஜிடேரியன்ல இருந்து வெஜிடேரியனுக்கு மாறிட்டேன், தென் நோ ஃபேப் ஃபாலோ பண்றேன் 8 மாசத்துக்கு மேல. ஆனா லஸ்ட் தாட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்புறம் முடி கொட்டுது, ஹீட்னால ரொம்ப கொட்டுது, முடியலை, எப்படி காப்பாத்துறது? இதை பத்தி வீடியோல சொல்லுங்க. வாழ்க வளம் அன்பான சகோதரரே. இந்த உடலின் மீதும் நிரந்தரம் இல்லாத விஷயம், புரிஞ்சுதுங்களா? உடல்
நாளுக்கு நாள் மரணத்தை நோக்கி தான் போகுது. அது இரும்புலேயே செஞ்ச உடலா இருந்தாலுமே, கருங்கல்லிலேயே செஞ்ச உடலா இருந்தாலுமே, அது தேய்மானம் அடைந்து கொண்டுதான் போகும். ஆச்சுங்களா? சோ நம்ம நாளுக்கு நாள் ஒரு ஒரு நாளும் நமக்கு வயதாயிட்டே போயிட்டு இருக்கு. அதை ஏத்துக்கணும் முதல். ஆச்சுங்களா? நம்ம ஒரு ஜேர்னியில் இருக்கோம், ஒரு பயணத்தில் இருக்கோம். அப்போ இதை சரி பண்ணலாம், சரி பண்ண முடியாதுன்ட்டு இல்லை, நீங்களே பதில் வச்சிருக்கீங்க. உடம்பு சூட்டுனால முடி கொட்டுது, அப்போ சூட்டுனால கொட்டுதுன்னு தெரிஞ்சா ஏன் சூடு வருதுன்னு கண்டுபிடிங்க. காலையில கோல்டு ஷவர் பண்ணுங்க, பழ வகைகளை அதிகமா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையா மருந்துகளை சேர்த்து குணப்படுத்தணும்னு நினைச்சிடாதீங்க. தயவு செஞ்சு கெமிக்கல்களை உள்ள போட்டு நீங்க சரி பண்ண நினைக்காதீங்க. இது எடுத்துக்கொள்ளும் உணவு வகைகளிலேயே டெய்லி காலையில ஒரு இளநீ குடிச்சு பார்க்கலாம். எது எதெல்லாம் பண்ணி பார்த்தா உடல் கூல் டவுன் ஆகுமோ அதெல்லாம் பண்ணி பாருங்க, தவறே கிடையாது. ஆனா நீங்க ஒரு மருந்து எடுத்து அது பண்ணி இது பண்ணி சரி பண்ணலாம்னாலும் அது முடியாது. அப்புறம் முடி போன்ற விஷயங்கள் எல்லாம் பெருசா நீங்க கேர் பண்ணாதீங்க. என்ன இருக்கோ அதை வச்சுட்டு தவத்திலும் பிரம்மச்சரிய ஒழுக்கத்திலும் நிலைக்க ஆரம்பிங்க. நீங்க உண்மையிலேயே பிரம்மச்சரியத்துல நிலைச்சு வலிமை அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய மரணம் அடையும் காலம் தள்ளி போகும், ஏஜிங் ப்ராசஸ் தள்ளி போகும். ஐம்புலன்கள் வழியாக ஆற்றல் வெளி உலகத்தில் விரயமாவது, வெளி உயிர்கள் மீது விரயமாவது, வெளி விஷயங்களில் விரயமாவது குறைஞ்சாலே உங்கள் கவனமும் உங்களுடைய ஆற்றலும் எல்லாமே உங்களுக்குள்ளாக நிலை பெற துவங்கினாலே, சத்தனின் அருள் நமக்குள்ள நிறைய துவங்கினாலே, சக்தியின் அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வலிமை அடைய ஆரம்பிப்போம். வலிமை அடையிறது உடலுக்கு தெரியும். எந்த பாகத்தை முதலில் வலிமை அடைய செய்ய வேண்டும்? உங்களுக்கு முடி முக்கியமா இருக்கலாம், ஆனா உடலுக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற நுரையீரல் அதை விட முக்கியம்னு. சோ அதுல குறைபாடு இருந்தா அங்கதான் சரியாயிட்டு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? பொறுமையாதான் வரும். மாமர கண்ணு வச்சுட்டு மாமர விதை போட்டு அதுக்கு தெரியும், நீங்க பழம் வேணும், எனக்கு பழம் வேணும் பழம் வேணும், நீங்க அழுகலாம். ஆனா மரத்துக்கு தெரியும் இப்ப எனக்கு இலைதான் முக்கியம். அது இலை இலையா விட்டு 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 வாது வாதா விட்டு 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 அது எப்ப வந்து பழத்தை கொடுக்கணுங்கிற காலம் வருது அப்பதான் பழத்தை கொடுக்கும். அந்த மாதிரி உடலுக்கு எந்த பாகம் வெரி எமர்ஜென்சி டு ஃபிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பிரம்மசரி பயணங்கிறது அதான். எது ரொம்ப முக்கியமான விஷயமோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வந்துட்டு இருக்கும். முதலில் இனப்பெருக்க பாக உறுப்புகள் எல்லாம் குணமாகும். அடுத்தது என்ன முக்கியம், அடுத்தது என்ன முக்கியம்னு சரியாகிற விஷயங்கள் அப்படி வந்துட்டு இருக்கும். ஆனா ஹீட் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உணவு முறைகளில் நீங்க சரி பண்ணிட்டு வரலாம். உணவு முறைகளை எப்படி சரி பண்றது, அமர்ந்து யோசிச்சு சரியான முறையில் உணவு எடுத்துக்கோங்க. முதலில் உங்கள் வீட்டில் உணவு சாப்பிட பழகும். பெரும்பாலும் வெளியில் உணவு சாப்பிட்றது உடலுக்கு கேடு ஏற்பட ஆரம்பிச்சிருது. அப்புறம் அதை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. கிட்டத்தட்ட 30 நிமிடங்களை கடந்தாச்சு. ஸோ அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி நம்ம ரொம்பவும் பெருசா பேசிட்டு இருந்தோம்னா அதுவுமே திகட்டலாயிரும். அதனால இதோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய கேள்வி பதில்கள் இருக்கு. நம்ம எல்லாவற்றையுமே நாளை தினம் பொறுமையாக ரிலாக்ஸ்டா பார்க்கலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே, மன உறுதியோடு பிரம்மசரி பயணத்துல வாங்க. நம்ம 144 நாட்கள் கடந்து தவலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அனைவரும் சந்திக்கலாம். உறுதி எடுத்துக்கோங்க. எல்லோருமே ஒரு மாலை போட்ட மாதிரி வந்துட்டு இருக்கிறோம். 30 நாள் கடந்துட்டோம், இன்னமும் சில மாதங்கள் போச்சுன்னா வேகமா நாட்கள் போகுது. இந்த வேகமா நாட்கள் போயிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுவரையில் இதற்கு முன்பு தவறி இருந்தாலும் இனிமேல் இன்றைய தினத்திலிருந்து உறுதி எடுத்துட்டு வாங்க. நிச்சயமா உங்களால் இந்த பயணத்துல வர முடியும். அனுதினமும் இந்த பயணத்தை நம்ம தொடங்கிட்டு இருக்குமான்னு தெரியாது. இறையருள் கூட்டி நம்ம இப்ப எல்லாம் சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து இதுல வரணும், தொடர்ந்து உறுதியா வாங்க. மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.